ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து வளர்பிறை, அதாவது கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடிய முக்கியமான, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வளர்பிறை. இந்த வளர்பிறை திதியில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாராகி அம்பிகையை வீட்டில் வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களை நம்ம எப்படி இன்றைக்கி வழிபடணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 மணிக்கு மேலே, அதாவது 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த வாராகி அம்பிகையை நம்ம வழிபடலாம். அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி அழைக்கணும் அப்படின்னா, வெற்றிலை தீபம் வச்சு அழைங்க. இந்த வெற்றிலை தீபத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அனைத்து தெய்வங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வெற்றிலை தீபத்துக்கு தெய்வங்களை இழுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்குது. அதனால் வாராகி அம்பிகையை இன்றைக்கி வளர்பிறை திதியில், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை முதல் நாள், இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வெற்றிலை தீபத்தை வச்சு வழிபடுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வாராகி அம்பிகைக்கு தேங்காய் தீபமும் நம்ம வந்து வழிபடலாம். தேங்காய் தீபமும் ஏற்றி நம்ம வந்து வழிபடலாம். தேங்காய் நிறைய நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து வாராகி அம்பிகை முன்னாடி வச்சு நம்ம வழிபட ஆரம்பிக்கலாம். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா வாராகி அம்பிகைக்கு முன்னாடி எலுமிச்சங்கனி, இந்த எலுமிச்சங்கனி பார்த்திங்க அப்படின்னா தேவகனி, ராஜகனி அப்படிங்கிற பேரெல்லாம் இந்த எலுமிச்சங்கனிக்கு இருக்குது. இந்த எலுமிச்சங்கனி வந்து தெய்வ சக்திகளை அதிகம் ஈர்க்கக்கூடியது, நம்ம சொல்லும் செயல்களை எல்லாம் வந்து நடத்தி கொடுக்கக்கூடியது. அவ்வளவு அதை அப்சர்வ் பண்ணும் இந்த தேவகனி. ஒரு எலுமிச்சங்கனி வாங்கி வாராகி அம்பிகை மடியில் வச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கோங்க. வேண்டி முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க மடியிலே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து உங்களுடைய பீரோவில் வச்சுக்கோங்க. நல்லா இருந்தது அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனியை அடுத்த வளர்பிறை வரையும் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கால்படாத இடத்துல எடுத்துக்கொண்டே போட்டுருங்க. இன்று இரவு 8 மணிக்கு மேலே இந்த வாராகி அம்பிகையை எல்லாருமே மனதார நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே இந்த அம்பாள் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வந்து வாராகி அம்பிகைக்கு இருக்குது. குழந்தை போல மனசுடைய அம்பாள் தான் இந்த வாராகி அம்பாள். அதனால் உங்களுடைய வேண்டுதலை கேளுங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே.